வணக்கம்மா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்தி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 இருந்து கிட்டத்தட்ட இப்போ 22 ஆயிடுச்சு, பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகள் வர்றதை பார்த்தா இவ்வளவு கேவலமாக போயிட்டாங்களே அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட இங்கொன்று அங்கொன்றுமா இருந்தது, இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே அப்படி இப்படி ஒரு ஊருக்கு ரெண்டு வந்த மாதிரி வந்துருச்சு இந்த செய்தி. அது என்ன செய்தி அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஆனால் இது தமிழ்நாட்டில் நடக்கலை, நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் நடந்தது தான், பெங்களூரில். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண்ணுக்கு வந்து 28, அந்த பையனுக்கு வந்து 17. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அந்த பெண் பேர் வந்து அப்ரீனா, அவளுடைய கணவர் பேர் வந்து லாலுகான். இவங்களுக்கு 7-8 முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்கார பையன், ரொம்ப நெருங்கின உறவுக்கார பையன்தான் அந்த 17 பையன். அவனோட இந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சும்மா பேசி வச்சு இருந்திருக்காங்க, அதுக்கு பிறகு அது தகாத உறவாக மாறிடுச்சு. வயசு எத்தனை அந்த பையனுக்கு? 17. அவன் அப்போ தான் இளமையை தொடுற வயசு, இளமையை தொட்ட வயசு, அவ்வளவுதான். ஆனால் இந்த பெண் 2 தாய், கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 ஆன பெண். இவங்களுக்கு அந்த பையன் மேலே லவ் வந்து இவங்க தகாத உறவு போகிற அளவுக்கு போயிட்டாங்க. இது கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கணவனுக்கு தெரிஞ்சு போனாலும் கணவர் வந்து கண்டிச்சிருக்காரு, இது உனக்கு சரியில்லை அப்படின்னு கண்டித்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பெண் கேட்கலை. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் கடந்த வாரம் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே மர்ம நபர்கள் சில பேர் புகுந்து அந்த பெண்ணை கொன்னுட்டாங்க, கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்கன்னு காவல் நிலையத்துக்கு புகார் போயிருக்கு. அப்போ உடனே எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்க, காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் அங்கே போயிருக்காங்க, அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காங்க. அப்படின்னா உடனே அவங்களுக்கு சந்தேகம் யார் மேலே வரும்? கணவர் மேலே தான் வரும். அவங்க உடனே கணவரை பிடிச்சி விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது உண்மைதான், ஆனால் நான் கொலை நடந்த நேரம் வீட்டிலே இல்லை, நான் வேலைக்கு போயிட்டேன், பிள்ளைகளையும் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டேன், வீட்டுக்குள்ளே தகராறு நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் இந்த கொலையை நான் செய்யலை. இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 17 பையன் கூட, எங்கள் உறவுக்கார பையன்தான், அவனோட இவளுக்கு பழக்கம் இருந்துச்சு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவள் கேட்கலை, அதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி தகராறு வரும், ஆனால் இவளை கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் போகலை. இன்றைக்கு காலையில் கூட தகராறு வந்துச்சு, நான் தகராறு பண்ணிவிட்டு நான் குழந்தைங்க ரெண்டையும் கூட்டிகிட்டு போய் என் மாமியார் வீட்டில் தான் நான் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன், இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு இந்த செய்தியே தெரியும் அப்படின்னு கணவர் சொல்லியிருக்காரு. அப்போது காவல்துறையில் உள்ளவங்க போலீஸுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்து, சரி அந்த 17 பையனை பிடிச்சி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 17 பையனை பிடிச்சி விசாரிக்கும்போது தான் அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணை, அதாவது முதலே ஒத்துக்கிற மாட்டாங்கள்ல அப்படி பேசியிருக்கான், அதுக்கு பிறகு போலீஸ் விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி அவங்க விசாரிக்கும்போது தான் அந்த பையன் உண்மையை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள உறவு இருந்தது உண்மை தான், அன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர் வேலைக்கு போயிட்டார், அதுக்கு பிறகு நான் அவங்க வீட்டுக்கு போனேன், போன உடனே அம்ரிதா வந்து என்னைய, எனக்கு என் கணவர் பிடிக்கலை, அவருக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால் ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாரு, எனக்கு அவரோட வாழவே பிடிக்கலை, வா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது அறவே பிடிக்கலை, அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஏதோ இதுவரைக்கும் செஞ்சது கூட தப்பு, இனிமேல் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சாதித்தேன். அவங்க உடனே என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்தில் இருந்த கத்திரிக்கோள் எடுத்து என்னையே குத்த வந்தாங்க. நான் என்ன செஞ்சேன், அதை பிடுங்கி அவங்கள நான் குத்திட்டேன், அதில் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த 17 பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த பெண்ணுக்கு அது சரியான தண்டனை, அது மட்டும் உறுதி. ஏன்னு கேட்டால், 2 தாய், வயசு வேற 28, இந்த பையனை விட 11 ஜாஸ்தி. அவன் வந்து ஒரு இளமையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுனால ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான். பண்ணினாலும் இந்த பெண் என்ன செஞ்சுருக்கணும், இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கணும். சரி, அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய அன்பான கணவர் வந்து கண்டிக்கிறாரு, தெரிஞ்சு
வேணாம் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பிள்ளைகளை நினச்சி பார்த்து நம்ம செய்கிற தவறு நம்ம கணவருக்கு தெரிஞ்சு கூட அவர் நம்மளை விலக்கி வைக்கலை, நம்மளை திருந்திக்கிறதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் திருந்திருக்கணும், அதுவும் செய்யலை. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த பெண் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் அந்த பெண்ணுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பையன் அதை நிராகரிக்கும்போது உடனே கொலை செய்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆத்திரம் வருது அப்படின்னா அவன் நல்ல பெண்ணே கிடையாது. அப்போ இவன் வந்து ஆம்பளை பிள்ளை, அதனால தான் இவனுக்கு எவ்வளோ பலம் இருக்கும், அதுவும் இளமை. உடனே அந்த கத்திரியை பிடுங்கி அவளை அந்த பெண்ணை என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த கத்திரியால் குத்திட்டாரு, அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பையனை கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பாங்க, 17 வயசு தானே ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் வாழ்க்கை வேறு மாதிரி போகும். போனாலும் அவர் ஆண் பிள்ளையாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து எதிர்காலம் இருக்குது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும்னு பாருங்கள். அந்த கூட்டிக்கிட்டு நம்ம வேறு இடத்துக்கு ஓடி போயிடுவோம்னு சொல்கிறோமே, நம்ம வேறு இடத்துல போய் நிம்மதியாக வாழ முடியுமா? இந்த பையன் வயசு என்ன, நம்ம வயசு என்ன, இதையெல்லாம் இப்போ உள்ள பெண்கள் வந்து கருத்தில் கொள்கிறதே இல்லை. இந்த தவறுக்கு அடிமையானவங்க வந்து அந்த எங்கேயாவது போயிடணும், நம்ம நாட்டுக்கு ஜாலியாக வாழணும் அப்படின் தான் இப்போ நிறைய செய்திகள் பத்திரிக்கையில் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மொபைல் வந்த பிறகு தான் இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படி தான் கண்டிப்பாக நினைக்கணும். காரணம் அதுவும் இந்த டச் மொபைல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப பொம்பளை பிள்ளைங்க வந்து இந்த மொபைலுக்கு அடிமையாகி யாராவது ஒருத்தர் கூலிங்காக பேசிட்டா ரொம்ப ரொம்ப அன்பு ஒழுகிற மாதிரி முகமே தெரியாதவங்க பேசிட்டு அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. நம்பி அதுக்கு அந்த ஆணை தேடி அவனுக்கு வயசு எத்தனை, அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன வேலை செய்கிறான், எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. உடனே அவனை சந்திக்கிறதுக்கு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சொன்னோம்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பெண்கள் இந்த டச் மொபைலை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, முகநூல் பழக்கம், அப்புறம் வாட்ஸ்அப்பு, இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதில் எல்லாம் அந்த பேசி பழகி அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இப்போ அதுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க போல். இருந்தாலும் அதையும் மீறி இன்னும் என்னென்ன தவறு எதுக்குள்ளே போனால் செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாம் இந்த பெண் பிள்ளைகளும் இந்த ஆண் பிள்ளைகளும் இந்த வாலிபத்தில் உள்ள பிள்ளைகள் நிறைய செய்கிறாங்க. வாலிபத்தில் உள்ள பிள்ளைங்க தான் இப்படி செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. 35 வயசு 40 வயசு காரங்க கூட இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட வயசுக்கு மூத்தவங்களையே விரும்புகிறது கிடையாது, தன்னை விட வயசுக்கு ரொம்ப கம்மியானவங்கள 10 வயசு 20 வயசு இப்படியெல்லாம் கம்மியாக இருக்கிற பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அல்லது தன்னுடைய தம்பின்னு சொல்லுவாங்களா, கணவர்னு சொல்ல முடியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அந்த எங்கேயாவது போயிடணும், இந்த சுகத்துக்காக ஏன் இப்படி அலையிறாங்க அப்படி தான் நினைக்கணும். கல்யாணங்கிற ஒன்று அதுக்காகத்தான் அந்த காலத்திலே பெரியவங்க ஒருவனுக்கு ஒருத்தியோட வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கல்யாணம்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த பந்தத்தை நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒன்றோட அவங்களுக்கு திருப்தி ஏற்படாமல் காலப்போக்கில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கணவனையே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை உறவுக்கு பிடிக்கிறாங்க. சின்ன பையனோட உறவு வைக்கும்போது அவங்களுக்கு அதான் சொல்லுவாங்கள, தூரத்து பச்சை கண்ணு கலகுன்னு. அந்த கணவன் வந்து பிடிக்காமல் போய் இந்த சின்ன பையன் ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த தவறை செய்கிறாங்க. அந்த பையன் அந்த பெண்ணுக்கு கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான். அந்த பெண் இருந்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. என்ன அந்த குழந்தைங்க பாவம் அனாதையாயிருச்சு. அதுகளுக்கு எப்படி தான் அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் தன்னுடைய தாய் மாதிரி வராது. ஆனால் இந்த மாதிரி தாய் அந்த குழந்தைங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக அந்த குழந்தைங்கள கடவுள் காப்பாற்றுவார், அப்படி நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு இது சரியான தண்டனை அப்படிங்கிறத தான் இந்த செய்தி மூலமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.